வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தாவர தங்கம் அப்படின்னு அழைக்கிற கேரட்டை பத்தி தான் பார்க்க போறோம். உலகில் பல நாடுகளில் காலனி ஆதிக்க ஆட்சி இருந்த காலத்துல ஏதாவது ஒரு நாட்டில் அல்லது கண்டத்தில் விளையிற ஒரு பழத்தையோ இல்லை காய்கறியோ உலகின் மற்ற நாடுகளுக்கு பண்டமாற்று முறைப்படி தான் அந்த காய்கறிகள் மற்ற நாடுகளுக்குலாம் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்தியாவிற்கு மேலை நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு காய் வகை தான் இந்த கேரட். இதில் பல்வேறு வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கேரட்டை சமைச்சு சாப்பிட்றத விட அதை பச்சையாகவே சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரட்டில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், நார் சத்து, கொழுப்பு சத்து, ப்ரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் சோடியம் போன்ற பல சத்துக்கள் இருக்காங்க. இந்த கேரட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது. என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிறரை பார்க்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது நம்மளோட கண்கள் தாங்க. அந்த கண்களோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுல கேரட் வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். கேரட்டை ரெண்டு துண்டாக வெட்டினோம்னா அதோட உள்பகுதியை பார்த்தோம்னா நம்ம கண்ணோட அமைப்பு போலவே இருக்குமா. நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுகளில் பீட்டோ கரோட்டின் எல்லா சத்து குறைபாடு ஏற்படாமல் பிற்காலத்தில் கண் பார்வை வந்துட்டு மங்குது. ஆனால் கேரட் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதனால் கண் பார்வையோட திறனும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் வைட்டமின் ஏ சத்தம் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இதனால் கண் புரை போன்ற பல குறைபாடுகள் ஏற்படாமல் நம்மளை நம்ம காத்துக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை சுறுசுறுப்பாக இருக்குமா. ஒவ்வொரு மனிதரும் இறக்குற வரைக்கும் நம்ம உடலோட செயல்பாடுகளை எல்லாத்துலேயுமே கவனிக்கிற ஒரு உறுப்பாக மூளை இருக்குது. அனைவருக்குமே வயது அதிகரிக்கும் போது மூளையோட செயல்திறன் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும், மந்த நிலை ஏற்படும். இதுக்கு ஒரு இயற்கையான வைத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் சாறு சாப்பிட்றதான். கேரட் சாரோட பாதாம் பருப்பு தூள் செஞ்சு அதை வந்துட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம மூளை வந்துட்டு சுறுசுறுப்பாக அதோட ஞாபக சக்தியை அதிகரிக்குமா, புத்திகொண்மையை ஒன்றாக்குமா, மூளையும் பலமடையும் சொல்கிறாங்க. கேரட் வந்துட்டு மூளை சூட்டை தணிச்சு மூளை நரம்புக்கு வந்துட்டு புத்துணர்வு அளிக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம கேரட் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சி குடல் புண் வராமல் அது வந்துட்டு தடுக்குதான். அடுத்த ஆன்டி ஆக்சிட்ஸ் வந்துட்டு கேரட்டில் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறனால கேரட் தினமும் சாப்பிட்றவங்களுக்கு மரபணு பாதிப்புகள், உடல் செல்கள்னால பிறழ்வு, பல வகையான புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்துக்கள் எல்லாமே குறையும்னு மருத்துவ ஆய்வுகளே சொல்லியிருக்கு. பஞ்சகாமல நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து சீக்கிரமாக குணமாகணும்னு நினைக்கிறவங்க தினமும் கேரட் சாறு குடிக்கிறது ரொம்பவே நல்லதான். கேரட்டை நன்னா கடித்து சாப்பிட்டு வந்தாலும் நம்ம உங்களோட பற்கள்லாம் வலுவடையுமா, பற்கள் இருக்கிற பாக்டீரியா தொற்றால் ஏற்படாமல் கேரட் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பற்கள் மற்றும் ஈறுகளில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாமா. உடலோட முக்கியமான உறுப்புனா இதயம். இதயம் பாதிப்புக்குள்ளாமல் இருக்கணும்னா நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்துட்டு அதிக அளவில் சேராமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். கேரட்டில் இயற்கையாகவே உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் குறைக்கிற சக்தி இருக்கிறதுனால கேரட்டை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இரத்த செல்கள் மற்றும் இரத்த நாளங்கள்லாம் வலுவடையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைகள். நிறைய பேத்துக்கு முகத்தில் சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சூரியன்லேருந்து வெளிப்படுற புறவுதாக்க இருக்கிறது வந்துட்டு நம்ம சருமத்தில் பாதிப்பை ஏற்படுறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கா. எனவே என்ன பண்ணணும்னா நம்ம கேரட் வந்துட்டு சருமத்தில் ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கிறதோடு தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்குது. அதனால நம்ம இளமை தோற்றத்தையும் மேம்படுத்தலாம். அதனால கேரட்டை கண்டிப்பாக சாப்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் காக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்ப நோயாக இருக்கும்போது கேரட் சாப்பிட்டாங்களே புற்றுநோய் செல்களை அறவே அழிச்சிடுமா. இதனால வந்துட்டு நமக்கு புற்றுநோயில் இருந்து சீக்கிரமாகவே விடுவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.